இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அது என்னென்னா பயம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணம், ஒருத்தர் சொல்லுவான், எனக்கு உயரத்துக்கு இடத்துக்கு போனால் பயம், ஹைட்டை பார்த்தா பயம், பறக்கிறத பார்த்தா பயம், பூச்சை பார்த்தா பயம், பல்லியை பார்த்தா பயம், அப்புறம் மின்னலை பார்த்தா பயம், தனிமையாக இருந்தால் பயம், ஏதோ ஆட்டோஃபோபியான்னு சொல்லுவாங்க. கூட்டமாக ஒரு கூட்டத்தை பார்த்தா எனக்கு ஒரு பயம், அப்புறம் ரத்தத்தை பார்த்தா சொல்லு பயம், வாட்டரை பார்த்தா பயம், இதுமாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். பயத்தை பற்றி சொல்லும் போது போய்கிட்டே இருக்கும் நிற்காமல். ஸோ இதெல்லாம் பயம் என்னென்ன, பாம்பை பார்த்தா பயம், அனிமல்ஸை பார்த்தா பயம், மனிதர்களை பார்த்தா பயம், அப்புறம் வந்து சில சில தண்ணியை ஐஸ் கோல்டு கோல்டாக இருக்கிறது, நிறைய விதங்களில் பயம் வந்து ஆக்கிரமிச்சிருக்க. பயத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள், அதால் ஏழு இசட் வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். பைப்ளோ ஃபீவர், பைப்ளோஃபோபியா, கேக்டோஃபோபியா, இந்த மாதிரி ஃபோபியா ஃபோபியான்னு போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. இப்போ இவ்வளோ ஃபோபியாஸ் எல்லாருக்குமே இருக்குது. சில பேர் பெண்களை பார்த்தா பயம், சில பேர் ஆண்களை பார்த்தா பயம், உலக எல்லா விஷயங்களுக்கும் பயம், பயம் எல்லாத்துக்குமே பயம். நாயை பார்த்தா பயம், வல்லரசன் ஓடுறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பயப்படுற நாம் நம்ம பயத்தை எப்படி வந்து சரி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே. ஸோ இதுக்கு நிறைய டெக்னிக் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணு, இதை பண்ணால் அது அது சரியாகும், அதை பண்ணால் இது சரியாகும். நமக்கு வரக்கூடிய முக்காவாசி, மன்னிக்கவும், 99% வரக்கூடிய டிசீஸ் அனைத்துக்குமே காரணம் இந்த பயம்தான். ஸோ எப்படி இந்த பயத்தை நம்ம சரி பண்ணுறது, அதுக்கு வழி என்ன? முதல் வழி, ஒரு முதல் யோசனை, இந்த உலகத்தில் யாராவது பயமே இல்லாதவங்க யாராவது வரைக்கும் இருந்திருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போது கதைகளில் தான் பார்க்க முடியும். புராண கதைகளில் தான் பார்ப்போம் நம்ம பயம் இல்லாதவர்கள் அப்படின்னு யோசிக்கிறோம். நிஜ வாழ்க்கையில் யாராவது நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். பயமே இல்லாமல் வாழ்ந்தவர் யாராக இருந்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் மிருகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. ஓ, சிங்கம், அதுக்கும் பயம் இருக்கா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பயம் இல்லாத ஒரே ஒரு விலங்கினம் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இல்லைன்னு தான் எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் ஒன்று இருக்குது, அது பேர் ஹனி பேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக குள்ளமாக இருக்கும், அவ்வளோதான், குட்டியாக இருக்கும். இது சிங்கத்தை கூட எதிர்த்து நிற்கும். எப்பேற்பட்ட மிருகத்தையும் எதிர்த்து நின்றுதான் அடுத்த நிமிஷம் அது வந்து சாகுது. ஒரு துளி கூட்டம் பயம் தான் வாழ்க்கையில் வாழ்ந்ததாக சொல்லவே படலை அதோடைய வாழ்க்கையில். ஏன்னா அறிவியலாளர்கள் இந்த இதை வந்து ஹனி பேஜர் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க கூட, பயம் இல்லாத ஒரு வைல்ட் அனிமல் அப்படின்னா அது ஒன்று தான். பயமே இருக்காது, சுத்தமான பயம், 0% பயம். ரொம்ப அற்புதமான ஒரு அனிமல்ஸ், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த அனிமல். பயமே இல்லாத ஒரு ஹனி பேச்சர், பயம் சொல்லி கூட இல்லை. ஆனால் அது பயத்தை என்ன செய்யுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணுதுன்னா எதிர்க்குது. நம்ம இந்த ஒரு விஷயத்துலாம் நம்ம வாழ்க்கையில் செய்யறதே கிடையாது. என் வாழ்க்கையில் முதல் விஷயம் ஸ்டேஜ் ஃபியர். என்ன பண்ணுறது இந்த ஸ்டேஜ் ஃபீலை, மேடை பேச்சாளரும் மேடையில் நின்று பேசணும்னு ஆசை, ரொம்ப பல வருட கனவு, வாய்ப்பு கிடைச்சிது, ஏற முடியல. ஒரு நாள் எனக்கு இந்த விஷயம் தெரியுது, எப்படியாவது ஏறி நின்று ஆகணும்னு ஆகணும். சரி, என்ன பண்ணலாம், எதிர்க்கணும். என்னால் முடியாததை நான் எதிர்த்தேன். எப்படி எதிர்த்தேன் அப்படின்னா ஹனி பேச்சர் மாதிரி தான், சிங்கத்துக்கு மேடை அதான் முடியாது, ஆனால் நின்று பயத்தை நீக்கிட்டு அப்படி நிற்கும் தில்லா, அந்த திமுறோட நிற்கும் அது. அப்போ சிங்கமே அதை பார்த்து பயப்படும், எதிர்க்கணும். நான் அப்போ எதிர்த்தேன் என்னுடைய அந்த ஸ்டேஜ் ஃபியரை எதிர்த்தேன், பார்த்துக்கலாம் என்ன நடக்குது, என்ன நடக்குது பார்த்துக்கலாம், என்னென்ன பார்த்துக்கலாம் எதிர்த்து போய் நிற்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்த நொடி எனக்கு ஒரு காங்கிரிகேஷனில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது பேசுறதுக்கு. அப்போ பேசும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் மக்கள், ஐ திங்க் ஒரு 50,000 பீப்புள்ஸ் அந்த காங்கிரிகேஷனில் இருப்பாங்க. அந்த இடத்துல பயமே இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன், ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். இவ்வளோ விஷயங்கள் எப்படி நடந்தது? பயத்தை எதிர்க்கணும். மிருகங்களை இப்போ நாயை பார்த்து பயப்படுறீங்கன்னா, நாயை பார்த்து பயப்படுற நீக்கி நின்றுங்க, அந்த தைரியமாக நாய் ஒன்றும் பண்ணாது. நாயை பார்த்து நம்ம ஒன்றா தான் அதுங்களுக்கு ஒரு ஈஸியாகிடும் துரத்துறதுக்கு. எதிர்த்து நில்லுங்க, பல்லியா பாருங்க, எதிர்த்து நில்லுங்க. ஒரு நிமிஷம் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லிட்டு நில்லுங்க, நான் எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நில்லுங்க. எனக்கு பேச்சு வரல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு வந்து திக்குவாயாக இருக்குது. பயப்படே பயப்படாதீங்க, என்ன என் வாழ்க்கை எனக்கும் திக்குவாய் தான் இருந்தது. நான் மாற்றினேன் என் வாய்ஸை, இன்னைக்கு நிறைய பேர் என் வாய்ஸை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நான் திக்குவாயே பை பான், நான் திக்குவாய் வளர்வாய், என் வாயில் பேசுறது யாருக்குமே புரியாது, இது விதமான ஒரு ஊனம் என் வாழ்க்கையில் அப்படின்னு நான் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். இதையும் நான் எதிர்த்தேன், இன்றைக்கி நான்
இந்த பேச்சு உலகம் ஃபுல்லாக இந்த இந்த வார்த்தை போயிட்டுருக்கு. அந்த ஊமையை, அந்த ஊமையை வாய்ஸாக இருந்தது ரெண்டு என்னுடைய வாழ்க்கை, ஊமையாக இருந்தது என் வாழ்க்கை. அதுலேருந்து அதை எதிர்த்தேன். ஏன்னா நான் பேசினா யாருக்கும் புரியாது, கதறுவேன், அழுவேன், எதிர்த்தேன், பேசியே தீரணும், எதிர்காலம் பேச்சில் தான் இருக்குன்னு முடிவு பண்ணேன், எதிர்த்தேன். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எதிர்த்தேன். உதாரணம், இன்டர்வியூ பயம், எதிர்த்தேன். இன்டர்வியூ வேலை கிடச்சிது. வாழ்க்கையில் எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு எதிர்த்தல் எனக்கு எதிர்க்கும் போது அந்த பயம் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு விதமான தைரியம் ஏற்படுது. ஸோ தைரியம் தைரியம் வரும், தைரியம் வரும் நிறைய பேருக்கு ஒரு எண்ணம். ஆனால் தைரியம் எப்போ வரும்னா எதிர்க்கும் போது தான் வரும். சில பேர் உனக்கு தைரியம் வரட்டும், நீ தைரியத்தை வளர்த்துக்கோ, தைரியத்தை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வளர்க்குறது தைரியத்தை? எவனா ஒன்று சொல்லணும்ல. என்கிட்ட இப்போ எங்கள் வீட்டில் கூட நிறைய பேர் ஏன்னா இப்படி யாருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒன்றும் பயப்படாது, தைரியத்தை வளர்த்துக்கோலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நானும் தைரியத்தை வளர்த்துக்க என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு நிற்போம். தைரியத்தை வளர்க்கணும்னா எதிர்த்து நிற்கணும். என்ன பிரச்சனையானாலும் சரி, எதுவானாலும் சரி, எதிர்த்து நின்று பழகுங்க. வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், அவ்வளோதான். ஒன்றே ஒன்று தான், இதை தவிர எதுவுமே கிடையாது. எதிர்த்து நிற்கணும், அவ்வளோதான். ஹனி பேஜர் எப்படி எதிர்த்து நிற்குது பாருங்கள். என் குட்டியான ஒரு சின்ன மிருகம் பண்ணும், பாம்பு எது வேணாலும் எதிர்த்து நிற்கும். அது வாழ்வா சாவோ செகண்டரி, ஆனால் பயம் இல்லாமல் துணிச்சலாக நிற்கும். நம்ம வாழ்க்கையில் எதை கண்டு பயப்படுறீங்க, எதை வேணாலும் பயம் வச்சுக்கோங்க. அந்த பயத்தை கொஞ்ச நேரம் கவனிங்க. அடுத்தது அந்த பயத்தை எதிர்த்து நில்லுங்க. என்னால் நடக்க முடியல, நான் இப்படியே இருக்கேன், நடந்தால் இப்படி ஆகிடும், நடங்க எழுந்து நடந்து நடக்கும்போது தான் தெரியும் தைரியம் வரும். அந்த தைரியம் தான் மா மருந்து, பயத்தை எதிர்கொள்கிற மருந்து, பயத்தை அழிக்கக்கூடிய மருந்து தைரியம். அந்த தைரியத்தை வர வைக்கிறதுக்கான ஒரு முன் மருந்து எதிர்த்து நிற்பது. உங்கள் வாழ்க்கையில் எதிர்த்து நின்று போராடுங்க. அதாவது ஹைட்டை பார்த்து பயமா, அதுக்கு மேலே போய் நில்லுங்க. ஹைட்டை பார்த்து பயம்னா அதுக்கு மேலே போய், ஒரு படிக்கட்டில் ஏறுறீங்க, ஒரு ஒரு ஃப்ளோருக்கு போ மேலே போகும்போது பயம் வந்துருச்சு, காலில் நடுங்குது. அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளோருக்கு மேலே போகணும், அங்கே அந்த ஃப்ளோர்ட்டு இறங்கிட்டு போயக்கூடாது. என் அனுபவம் அப்படி தான் ஆச்சு, ஃப்ளோருக்கு போன இறங்கிட்டேன், இல்லை எதிர்த்து நில்லு, மேலே மேலே டாப் ஃப்ளோருக்கு மேலே போய் நின்ன உடனே நின்று எட்டி பார்க்கும்போது தைரியம் வரும், நிற்கும், கால் நடுக்கிற மாதிரி இருக்கும், ஆடாது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், ஆகாது, நிற்கும். அந்த எதிர்த்து நிற்கும் போது நம்ம உள்ளுணர்வு மிகப்பெரிய ஒரு சக்தி பிரளயமாக தானாகவே மாற ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், எதிர்த்து நிற்கிற அந்த ஒரு செயலை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் செய்யவே மாட்டோம். நான் என்ன சொல்கிறேன், பாலிட்டிக்ஸ் எதிர்க்க சொல்லலை, வாழ்க்கையை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தப்பு நடக்குது அந்த அதை எதிர்க்க சொன்னேன். இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட விஷயம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தையும் நம்ம எதிர்க்க நம்ம முடியல, நம்மளால தான் இங்கே பிரச்சனையே. மற்றவங்க செய்கிற விஷயங்கள் அடுத்த கட்டம், அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம வாழ்க்கையில் நாம் எதையுமே செய்ய மாட்டோம், அதான் விஷயம். நமக்குள்ளே பல விஷயங்களில் பயந்து பயந்து பயந்த பயத்தை வச்சு தான் இந்த உலகம் நம்மளை நம்மளை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குது. தயவு செய்து அதை மாற்றிக்கங்க, முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு ஒரே வழி, இந்த நிமிஷத்துலேருந்து எதிர்த்து நில்லு, பழகுங்க. எது நல்லாலும் தைரியமாக எதிர்த்து நில்லு, ஒன்றும் ஆக போகிறது இல்லை, ஒன்றுமே ஆகாது. எது பேசினாலும் எதிர்த்து நின்று, உங்கள் பயத்தை எதிர்த்து நின்னீங்கன்னா போதும், தைரியம் தானாக நமக்குள்ளே உதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தினமும் வாழ்க்கை வாழ்நாள் ஃபுல்லாக எதிர்த்துட்டு எதிர்த்து எடுத்து நிற்கணுமா? தேவையில்லை. அந்த தைரியம் மட்டும் ஒரு முறை வந்துருச்சுன்னா போதும், வாழ்நாள் முழுக்க அந்த தைரியம் உங்கள் பயத்தை எதிர்கொள்ள ஆரம்பித்து விடும். பயம் அப்போ இல்லாமல் போயிடும், எல்லா விஷயத்துக்கும் பயம் இல்லாமல் போயிடும், எல்லாத்துக்குமே தைரியம் வந்துடும். வாழ்க்கையில் ஒரே விஷயந்தாங்க, தைரியத்தை மட்டும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம பெருசாக பண்ணலாம், பெருசாக சாதிக்கலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய பேர் என் வாழ்க்கையில் எப்படி ஆகிட்டேன், நான் எப்படி ஆகிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் இதான் 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அன்டெப்த் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயம் என்ற ஒரு விஷயத்தவிர வேறு எதுவுமே இருக்காது. இந்த பயம் என்ற ஒரு விஷயத்தை வச்சு ஊரில் இருக்கிறவங்க நம்மளை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் பயத்தை மட்டும் நீக்கிட்டிங்கன்னா போதும், முடிஞ்சு போயிடுச்சு, அறிவு வெளிச்சம் தானாக வந்துடும். இந்த பயந்தான் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை செயல்படுத்திகிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இப்போ நான் இந்த யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், பார்க்குற இடத்துல பயம் சொன்னால் உங்களுக்கு எது டக்குன்னு எது ஞாபகம் வருதோ அதை ஃபஸ்ட்டு எது நில்லுங்க. இந்த நிமிஷம் அதை எதிர்த்து இருட்டுக்கு போனால் பயம், பேயை பார்த்தா பயம், பேய் தானே, பேய்க்கு போய் ஹலோ சொல்லுங்கள் ஒரு தடவை போய், பேயை பார்த்தா பயம் தானே, பார்க்கவே இல்லை, பாருங்கள் பேயை பார்த்து. இதை மாதிரி நான் என்னுடைய ஊரில் வந்து ஒரு தடவை
என் கூட இருக்கவங்க தம்பி மா தம்பி அண்ணன்லாம் ஏய் அங்கே ஒரு பேய் தான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் பேய் இருக்கு வாங்கடான்னு சொன்னான். சரி நானும் என்ன பண்ணேன், சரி போகலாம், உண்மையாக பேய் நினச்சிச்சு எனக்கு அங்கே பேய் இருக்கா கூட தெரியல, ஆனால் சுற்றி இருக்கவங்க பண்ணுற வேலையில் பார்த்து பயந்துச்சு எல்லோரும் ஓடியாதாங்க. ஆனால் சடனாக எனக்கு கூட மனசு தோணுச்சு, எதுக்கு நம்மளும் ஓடணும், பேய் தானே பார்ப்போமே. ஸோ நின்றுக்கு அந்த பேய்க்கு நின்று பேய்க்கு ஹலோ சொல்கிறதுக்கு நிற்கிறேன், ஆனால் பேய் ஒன்றும் இல்லை, அங்கே எதுவுமே கிடையாது. நம்மளோட பயம் தான் நம்மளை பேயாக மாற்றி நம்ம முன்னாடி நிற்க வைக்கிது. அப்போ அன்னிலேருந்து இருட்டை பார்த்துருக்கோ பயம் எனக்குள்ள, பயத்தை நீக்கிறதுக்கான வழிமுறை கிடச்சிது. என்ன வழி? நான் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கணும். என் உணர்வு எதையெல்லாம் பயப்படுத்தோ, என் உணர்வு எதுக்கெல்லாம் பயந்து பயந்து நிற்குதோ அதெல்லாம் ஒவ்வொரு நின்று ஒவ்வொரு நாளும் போராடணும். போராடி போராடி ஜெயிக்கும் போது தான் நமக்கு தெரியும் மாற்ற முடியும். நான் என்னுடைய வாய்ஸை மாற்றினேன், நான் ஒரு திக்குவாயாக இருந்தேன் மாற்றினேன், பேச்சு வளர்ற பேச்சு அதை மாற்றின என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்த்து எடுத்து நின்னேன். யார்கிட்டையும் பேசுறது கூட குனிஞ்சு ஒரு மாதிரி கேவலாக தப்பாக நினச்சிப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க அப்படின்ற உணர்வில் எல்லாத்துக்கும் பயம் பயம் பயம். ஒவ்வொரு பயத்தையும் எதிர்த்து எதிர்த்து நிற்கும் போது ஒரு வாழ்க்கையில் அதுவே ஒரு சக்தியாக, அதுவே ஒரு விஷயமாக நம்ம வாழ்க்கையில் அதுவாக அந்த வாழ்க்கையை நமக்கு மாற்றி கொடுக்கும். அதனால் ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எதுக்கும் அழுக வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும் எதிர்த்து நின்னால் மட்டும் போதும். ஊரையும் நாட்டையும் எதிர்க்க சொல்லலை, நான் உங்களுடைய பயத்தை மட்டும்தான் எதிர்க்க சொல்கிறேன். யார் ஒருவர் தன்னுடைய பயத்தை எதிர்க்க துணிகிறார்களோ தைரியம் வரும். உங்களுக்கு பின்னாடி 1000 பேர் பயந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தானாக வர ஆரம்பிக்கும். அதனால் தைரியத்தை வர வைக்கிறதுக்கு உங்கள் பயத்தை எதிர்த்து நில்லுங்கள், தைரியம் தானாக வரும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வித்தியாசமாக பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த பயத்தை எதிர்த்து நிற்கும் போது நிறைய தடைகள் வரும், கஷ்டமாக இருக்கும், பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு வெறித்தனத்தை மட்டும் உருவாக்கிட்டு என் வாழ்க்கையில் இந்த பயத்தை நீக்கிய தீர்வேன்ற மன ஆழத்தில் ஒரு பதிவை மட்டும் கொடுத்துட்டு இறங்கி கோதாவில் நில்லுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி. அண்டு இன்னும் நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது நியூ டாபிக்ஸ் உங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பேசலாம், நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கொடுங்க, நான் அந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி. அடுத்த பதில் வித்தியாசமாக சந்திப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய நேம், என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன், வினோதன் யூடியூப் சேனல் நேம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.